ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம த மெக் டூ அண்ட் மிஷின் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1 இந்த படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். த மெக் டூ ட்ரெஞ்ச், இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் தான் நடிச்சிருந்தார். 2018 ரிலீஸ் ஆன தி மெக் படத்தோட ஒரு சீக்குவலான மூவி தான் இந்த படம். இந்த படம் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி இந்த படத்தில் என்ன தான் இருக்குது, ஏன் இப்படியெல்லாம் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தான் இருந்தது, டீசெண்டாக தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் நிறைய சீன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா, படத்துடைய விஎஃப்எக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணியிருந்தாங்க. ஸோ விஎஃப்எக்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். மற்றபடி படம்லாம் ஓகே தான், படத்தை டீசெண்டாக நல்லா தான் இவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 129லேருந்து 139 மில்லியன் வரைக்கும் இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்துடைய கலெக்ஷன் என்ன, ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த படம் 256 மில்லியனை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு டீசெண்டான கலெக்ஷனை தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மிஷின் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1. இந்த படம் பார்த்திங்கன்னா மிஷின் இம்பாசிபிள் சீரீஸோட 7வது பாகம். இது வெறும் ஃபஸ்ட்டு பார்ட் தான். இதனுடைய செகண்ட் பார்ட் அடுத்த வருஷம்தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தை எக்ஸ்ட்ரீம் லெவலாக இவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த படத்தில் ஒரு ரோபோட்டே வில்லனாக இருக்கிற மாதிரியான ஒரு ஏஐ சிஸ்டம் வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டோட சூப்பராக படத்தை இவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒன்று, இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோவா இவங்க வைக்கலை. இருந்தால் கூட படம் அல்டிமேட் லெவலாகவே இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ், அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அல்டிமேட் லெவலில் பயங்கர எப்பிக் ரேஞ்சாக அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை இவங்க படத்தில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம்லாம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு மூவி. இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 291 மில்லியன். இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 522.5 மில்லியனை இந்த படம் இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக கலெக்ட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷனையே இந்த மிஷின் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1 பண்ணியிருக்கு. ஸோ வேறு ஏதாவது ஒரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக வீடியோவை போட்டுடலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.